கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ECRல கூவத்தூர் தாண்டி நம்ம வந்து வந்திருக்கோம். இது வந்து சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் மிடில் ஒரு ஏரியா, உங்களுக்கு முதலியார் குப்பம் நியர்பை முதலியார் குப்பத்துக்கிட்ட இருக்கும் நம்ம. இது வந்து ஒரு 30 feet ரோடு. இது வந்து பீச் சைடில் இருக்கிற ஒரு லேண்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பீச் எண்டு ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குது. பக்கத்தில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், பெரிய ஃபார்ம் ஹவுஸ் தான். ஃபார்ம் ஹவுஸு, கேட்டட் கம்யூனிட்டி, ஆசிரமம், இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில். இந்த ரோட் அப்படியே போயிட்டு திரும்பி அங்கே ஒரு ஆர்ச் போட்டுருக்காங்க, அதோடய வெளியே போகும். உங்களுக்கு ஆர்ச் பக்கத்தில் வந்து வெளில போவோம். வெளில போனீங்கன்னா அதுக்கப்புறம் தார் ரோடு இருக்குது. இந்த தார் ரோடு வந்து அப்படியே நேராக அப்படியே ஈஸியாக மெயின் ரோடு போய்ட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா முதலியார் குப்பம் போட் ஹவுஸ்க்கும் போகலாம். இது வந்து ஒரு 30 feet ரோடு, அப்போ போட்ட ரோடு. இப்போதைக்கு மழை பெஞ்சு எல்லாம் ஜல்லி மட்டும் வெளியில் தெரியுது உங்களுக்கு. ஃபியூச்சரில் எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ரோடு போட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ், உங்களுக்கு பியூர் வில்லேஜ். இங்கே வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் இங்கே லேண்ட் வாங்குகிறேன், ஒரு வீடு கட்டுறேன், இல்லை நான் ஒரு ரெசார்ட் கட்டுறேன், யாராவது வருவாங்களா அப்படின்னா நிறைய பேர் வரக்கூடிய ஒரு ஏரியா. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க, இன்னமும் பிளாட் போட்டு வித்துட்ருக்காங்க. அங்கே ஸ்கொயர் ஃபீட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1800 rupees போயிட்டுருக்காங்க, மினிமம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இது மாதிரி வந்து ஒரு டெவலப்டு ஏரியாவில் இந்த லேண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பக்கத்தில் வந்து ஒரு குப்பம் இருக்குது, அது ஒரு வில்லேஜ் இருக்குது. பட் அங்கே போட்டிங்கன்னா அங்கே பண்ணிப்பாங்க. இங்கே வெளியில் வந்து சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பீச் எண்டு ப்ராப்பர்ட்டி போனாலே பக்கத்தில் வந்து குப்பம் ரொம்ப நியர்பை இருக்கும். அப்படி இல்லைனா பக்கத்தில் வந்து போட் விட்டுருப்பாங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது உங்களுக்கு. 30 feet ரோடு, 1000 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த கல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இதுலேருந்து அவரோட ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா 1000 feet உங்களுக்கு போகும். 1000 feet உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜில் வரும். உங்களுக்கு நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து வீடு இது வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சுற்றி காமிக்கிறேன். பீச் எண்டும் நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து அப்படியே ரெக்டாங்கிளாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே 1000, பின்னாடி 1000, அப்படியே ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக இருக்கும். கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது லேண்டில், நான் ஸ்கெட்சில் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. சின்னதாக ஒரு கோர்ஸ் இருக்குது, பெரிய லேண்டில் வந்து லைட்டாக தான் தெரியாது உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன கோர்ஸ் இருக்குது. பட் லேண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பீச் ரெசார்ட் போகிறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் ரெசார்ட்டு கேட்டுருக்கீங்க, பீச் எண்டு ரெசார்ட்டாக வேணும்னு கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த லேண்டை வாங்கி நீங்களே டெவலப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ ரெசார்ட் அப்படின்னு போனீங்கனாலே பீச் சைடில் இருக்கிற ரெசார்ட்லேயும் 15 crore, 18 crore, 14 crore அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் கம்பேர், அதெல்லாம் பார்த்து 1 acre இருக்குது. 1 acre உங்களுக்கு 12 crore சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இது வந்து ஒரு 5.5 acre இது உங்களுக்கு. இந்த 5.5 acre இருக்கிற ஒரு லேண்டை நீங்கள் வாங்கிட்டு இதில் நல்லா ஸ்விம்மிங் ஃபுல்லு, கெஸ்ட் ஹவுஸு, பிளேயிங் ஏரியா, கிரிக்கெட் கிரவுண்டு இதெல்லாம் நிறையா போடலாம். இங்கே சப்போஸ் நீங்கள் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் வந்து அண்ணாநகரில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கேன், ஒரு 5.5 crore இல்லை அடையாளில் 2 crore வாங்கலான் இருக்கேன், நான் ஃபாரினில் இருக்கேன்னா அதெல்லாம் விட்டுட்டு தரலாமல் நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு போட்டாலும் சரி, ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டினீங்கன்னா, இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸே உங்களுக்கு போட்டுட்டு நிறைய ரூம்ஸ் போட்டுட்டு கிரிக்கெட் கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு, பேட்மிண்டன் இதை மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே புக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் கிரிக்கெட்லாம் போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து விளையாட்டு போவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பீச் கிட்ட கிரிக்கெட் கிரவுண்டு அப்படின்னா நிறைய பேர் விரும்புவாங்க. இவங்களுக்கு நிறைய வந்து இதில் வந்து இன்கமும் நிறைய ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டுக்காக தேடிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்களும் வந்து ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நான் சுற்றி காமிக்கிறேன் உள்ளே போயிட்டு பீச் எண்டும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ரொம்ப டீசன்ட் லொக்காலிட்டி, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஆளுங்க, பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க எல்லாருமே. அதனால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்தாலும் இங்கே வந்து பண்ணலாம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, எந்த ஒரு சேஃப்டி கிடையாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரைவேட் பீச்சாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் ஏரியாவுக்கு ஒரு கேட் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் பீச் எப்போனாலும் உள்ளே போகிற மாதிரி, யாரும் வந்து அனாவசியமாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் இப்போ இந்த ரூட்டில் போயிட்டு அப்படியே திரும்பி அங்கே போயிட்டு உங்களுக்கு பீச் என்று நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். மிடில் வரும் உங்களுக்கு சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் மிடில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த சைடில் நிறைய கொஞ்சம் இன்னும் டெவலப் போகலாம். அந்த பக்கம் நிறைய வீடுகள் வந்துச்சு உங்களுக்கு. அங்கே பார்த்து தென்னை மரம் தோப்பே வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே, ஃபுல்லாக அந்த காமௌண்ட் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு டெவலப் ஏரியா இல்லை. நீங்கள் வாங்கி கூட நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் வாங்கிட்டு நான் விற்க போகிறேன் இல்லைன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து நான் வரப்போகிறேன், நான் அப்ராட்ல இருக்கேன், நான் 5-6 வருஷம் கழிச்சு தான் வரப்போகிறேன். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் தென்னை மரமாக மாமரமாக போட்டு விட்டிங்கன்னா தரலாமல் நீங்கள் வந்து ஒரு ஆள் போட்டு பார்த்துனானே போதும், நல்லா டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதோட டபுளாக தான் போகும். ஏன் அப்படின்னா 6-way line வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ECR-ல. அதுக்கப்புறம் நிறைய வெஹிக்கல் குயிக்காக ரீச் ஆகலாம். இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகுதுன்னா 6-way line போட்டாலும் நீங்கள் வந்து 30 minutes வந்துடலாம் உங்களுக்கு. சென்னையிலேருந்து 30 minutes ரீச் ஆகிடலாம் உங்களுக்கு. அந்தளவுக்கு குயிக்காக ஜிஎஸ்டி ரோடு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து வந்துடலாம். நான் இப்போ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் வந்து மூவ்மெண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு.
அங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே வரைக்கும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூவ் பண்ணி வந்துட்டோம் நம்ம. இந்த இடத்துல வந்தோம்னா பீச் எண்டு தான் உங்களுக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள், ப்ரைவேட் பீச் மாதிரி யாருமே கிடையாதுங்க. இங்கே நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து கெஸ்ட் ஹவுஸில் போட்டிங்கன்னா அந்த கூட்டம் வந்து வரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் எதுவும் வர்றதுக்கு வழி கிடையாது, வரணும்னா இந்த பக்கம்தான், இந்த வில்லேஜ் பக்கம்தான் வரணும். இந்த பக்கம்லாம் வழி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இதே இப்போ ஒரு ரோடு, இதுக்கப்புறம் வந்து பள்ளமாக முடியுது உங்களுக்கு. அவரோட ப்ராப்பர்ட்டி இந்த கல் வரைக்கும், கல் தான் உங்களுக்கு வந்து எல்லைக்கோடு, எல்லைக்கல் சொல்லுவாங்க அது வரைக்கும். நம்ம உள்ளே இறங்கினா உங்களுக்கு பீச் எண்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பீச் எப்படி இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்தலாம் உங்களுக்கு. அங்கே வந்து மண் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, இங்கே வரும்போது வந்து அந்த பீச் மணல் வந்து சாஃப்ட்னஸ் தருது உங்களுக்கு நிறையா. இங்கே யாருமே ஆட்கள் நடமாட்டம் இல்லைன்றது, இந்த சின்ன சின்ன பில்லு முளைஞ்சிருக்கு நிறையா. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை உங்களுக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேருந்து இந்த பக்கம் வந்து அந்த பில் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அப்புறம் இந்த வில்லேஜ்லேருந்து பைக்கில் வர அளவுக்கு இங்கே வந்து வழி வச்சுருக்காங்க. ஒரு பையன் நடந்து வர அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அங்கே நிறுத்திட்டு நடந்து வர. இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி கொடி கொடியாக இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பக்கத்தில் இங்கே வந்து இந்த வில்லேஜோட சுடுகாடு இருக்குது. இந்த இடத்துல வந்து இது சுடுகாடு சொல்லியிருக்காங்க, நானும் கவனிச்சேன். அதை இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் கவர்மெண்ட் லேண்ட் வருது, அந்த மண் வரைக்கும் கவர்மெண்ட் லேண்ட் வருது உங்களுக்கு. இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது அது வரைக்கும் அவருக்கு முடியுது இல்லையா உங்களுக்கு. ஸ்கெச் பார்த்தா தெரியும், ஒரே பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து சுடுகாடு இருக்குது உங்களுக்கு. நான் விசாரித்த வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, புதைச்சிட்றாங்க அவள் தான். இது எப்படி இங்கே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் ஓகே. பீச்சில் வந்து கரெக்டாக கரையோரமாக வந்து இதில் புதைச்சிருக்காங்க. எரிக்கிறதும் அங்கே தான் சொல்லியிருக்கு, அதை தம்பி எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் ஆனால் இது நடந்துருக்குங்க. பீச் எண்டு இது அப்படி, இதுதான் பீச் எண்டு. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இது இருக்குது கண்டிப்பாக. காமௌண்ட் அந்த இடத்துல நீங்கள் காமௌண்ட் போட்டிங்கன்னா முடிஞ்சு போகிறதுன்னு தெரியாது, பட் அது எந்த அளவுக்கு ஒத்துவரும்னு தெரில. தேவைப்படுறதுக்கு எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் டிரஸ் சென்னை, என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். பீச் என்றும் நான் காமிச்சிடுறேன் சொல்லினேன், இருந்தாலும் பீச்சுக்கும் இருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணுறாங்களா எடுத்து நான் திருப்பி கேட்டுக்கிறேன். நான் ஒரு தடவை நான் அப்போ யோசித்தேன், அது வரைக்கும் பாதை வருதுன்னு பார்க்கும்போது தான் இங்கே எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டவுட்டில் செக் பண்ணேன். நடந்து வராங்க ஒருத்தங்க, ஒரு லேடி தனியா நடந்து வராங்க பீச்ல. ஃப்ரீயான ஏரியா தான், பட் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான். அங்கேயும் இங்க எடுத்துறாங்களா இல்லை இங்க வரைக்கும் வராங்களான்னு தெரியல, இந்த சொல்லியிருக்காங்க. பட் இங்கேயும் அந்த இடுகாட்டுக்கான அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, கோபுரம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க எந்த அளவில் இங்கே வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்களான்னு தெரில. ஓகே, தேவைப்பட எனக்கு கம்யூனிட்டி லட்சம் சரி, இந்த சேலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மாதிரி கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 crore வரும் ஒரு ஏக்கர், 1.25 crore. நம்ம கொடுக்குற ஆட் எல்லாமே டைரெக்ட் செலரோட ப்ராப்பர்ட்டி தான். அதில் டைரெக்டாக என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அதை நம்ம கோட் பண்ணுவோம். டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரைஸ் நெகோஷியேஷன் எல்லாமே டைரெக்டாக செலர்கிட்ட பண்ணிக்கலாம். தேங்க்யூ.